ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். என் பேர் அபி. வெல்கம் டு இந்தியன் ரெசிபிஸ் தமிழ். நம்ம இன்னைக்கு காளான் கிரேவி எப்படி மட்டன் சுவையில் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். இந்த காளான் கிரேவி பண்ணிங்கன்னா நான்வெஜ்லாம் மறந்தே போயிடுவோம், அந்தளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும். முக்கியமாக காளானில் அதிகப்படியான சத்துக்கள் இருக்குது, அதனால் வாரம் ஒரு முறை சாப்பிட்டோன்னா உடம்புக்கு ரொம்ப நல்லது. கூடவே இது ஹைலி ரெக்வஸ்டட் வீடியோ, நிறைய ஃப்ரெண்ட்ஸ் கமெண்ட்டில் கேட்டிருந்தீங்க காளான் கிரேவி டிஃப்ரெண்ட்டான முறையில் அப்லோட் பண்ணுங்கள் சிஸ்டர்னு சொல்லி. ஸோ உங்களுக்காகவே இந்த ரெசிபி. இது வந்து சப்பாத்தி, பூரி, சாதம், இட்லி, தோசை இதெல்லாத்து கூட வச்சு சாப்பிட்றதுக்கு பக்காவான காம்பினேஷனாக இருக்கும். ஸோ கட்டாயம் ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள். இது செய்கிறதும் ரொம்ப ரொம்ப ஈஸி. இந்த காளான் கிரேவியை பிகினர்ஸ் கூட சிம்பிளாக பண்ணி முடிச்சிடலாம். இப்போ வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போய் இந்த ரெசிபி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இந்தியன் ரெசிபிஸ் தமிழை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே இருக்க பெல் சமையலையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு காளான் கிரேவி பண்ணுறதுக்கு ஒரு கடாயில் 3 டேபிள்ஸ்பூன் அளவு எண்ணெய் சூடுபடுத்திக்கோங்க. அதில் 1 பெரிய சைஸ் வெங்காயத்தை பொடியாக அரைஞ்சிட்டு சேர்த்துக்கோங்க. கூடவே 1 துண்டு இஞ்சி சேர்த்துக்கோங்க. இது 2 இன்ச் அளவு இஞ்சி இருக்கும். இது கூட 1 கைப்பிடி அளவு பூண்டு பற்கள் சேர்த்துக்கோங்க. 1 முழு பூண்டை தோல் உரித்து சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு இதை நல்லா வறுத்துக்கோங்க. ஸ்டவ்வை லோ ஃப்ளேம்லேயே வச்சுட்டு இதை முழுமையாக வறுத்துக்கோங்க. இது கூட 2 மீடியம் சைஸ் அளவு தக்காளி சேர்த்துக்கோங்க, முழுசாகவே சேர்த்துக்கோங்க. மேலே இருக்க அந்த காம்பு பகுதியை மட்டும் கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. இப்போ இது கூட கொஞ்சம் போல் கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க, கொஞ்சம் போல் புதினா சேர்த்துக்கோங்க. உங்ககிட்ட கொத்தமல்லி இருந்ததுன்னா நீங்கள் அது கூட சேர்த்துக்கிறலாம். இதெல்லாம் சேர்த்துட்டு இதை முழுமையாக வறுத்துக்கோங்க. கலர் வந்து இந்த அளவுக்கு சேஞ்ச் ஆகணும். பார்த்தீங்கல்ல, வெங்காயம் தக்காளியெல்லாம் முழுமையாக வதங்கியிருக்கு. இந்த டைமில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இது முழுமையாக ஆறவிடுங்க. ஆறுனதுக்கப்புறமா இதை ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்துட்டு நல்லா அரைச்சிக்கோங்க. சூடாக அரைக்கக்கூடாது, நல்லா ஆறுனதுக்கப்புறமா அரைச்சிக்கோங்க. அந்த எண்ணெய் இருக்கட்டும், எண்ணெயை விட்டுட்டு தனியாக இந்த பொருட்கள் மட்டும் வெளியில் எடுத்துக்கோங்க. ஏன்னா அந்த மிச்சம் இருக்க எண்ணெயில் தான் நம்ம குழம்பு தாளிக்க போகிறோம். இப்போ பாருங்கள், ஒரு மிக்சி ஜாரில் இது எல்லாத்தையும் எடுத்து வச்சுருக்கேன். இது முழுமையாக இப்போ ஆறிடுச்சு. இது கூட 1 கைப்பிடி அளவு முந்திரி பருப்பு சேர்த்துக்கோங்க. முந்திரி பருப்பு ஆப்ஷனல். நீங்கள் முந்திரி பருப்புக்கு பதிலாக உங்களுக்கு விருப்பமான எந்த நட்ஸ் வேணாலும் சேர்த்துக்கிறலாம். அப்படி இல்லைன்னா ஜஸ்ட் இதை ஸ்கிப் பண்ணிடுங்க. இது சேர்க்கறதுனால நல்ல ஒரு ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் ரிச்சான காளான் கிரேவி கிடைக்கும். அதுக்காக தான் சேர்த்துருக்கோம். இப்போ இது கூட கெட்டியான புளிக்காத தயிர் வந்து சேர்த்துக்கோங்க. 2 டேபிள்ஸ்பூன் அளவு சேர்த்துக்கோங்க. இது கூட ரெட் சில்லி பவுடர் சேர்த்துக்கோங்க. நான் வந்து காஷ்மீரி மிளகாத்தூள் சேர்க்குறேன். 1 டேபிள்ஸ்பூன் அளவு மிளகாத்தூள் சேர்த்துருக்கேன். இது மீடியமான காரம் தரும். இப்போ இதில் 1 டேபிள்ஸ்பூன் அளவு மல்லித்தூள் சேர்த்துட்டு 1/2 டீஸ்பூன் அளவு மஞ்சள் தூளும் சேர்த்துக்கோங்க. சுவைக்கேற்ப உப்பு சேர்த்துக்கோங்க. நான் 1/2 டீஸ்பூன் அளவு உப்பு சேர்த்துருக்கேன். 1/2 டீஸ்பூன் அளவு கரம் மசாலா சேர்த்துக்கோங்க. இது வீட்லேயே அரைச்ச பொடி, நீங்கள் கடை மசாலா கூட சேர்த்துக்கிறலாம். இப்போ வந்து தேவையான அளவு தண்ணி சேர்த்து நல்லா அரைச்சிக்கோங்க. ஃபஸ்ட்டு தண்ணி சேர்க்காமல் அரைச்சிக்கோங்க, அதுக்கப்புறமா கொஞ்சம் தண்ணி சேர்த்துட்டு அரைச்சிக்கோங்க. அப்போ தான் இது போல் நல்ல நைஸான ஒரு பேஸ்ட் கிடைக்கும். இது இப்போ ஒரு ஓரமாக இருக்கட்டும். இன்னொரு பக்கம் நம்ம ஏற்கனவே வச்சுருந்த மீத எண்ணெய் இருக்குல்ல, அதில் அதை மறுபடியும் சூடுபடுத்திட்டு 1 பட்டை, 1 டீஸ்பூன் சோம்பு, 1/2 டீஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் தூள், கூடவே நம்ம அரைச்சி வச்சுருக்கிற விழுது இதெல்லாத்தையும் சேர்த்துருங்க. சேர்த்துட்டு இதை நல்லா கலந்துக்கோங்க. ஸ்டவ் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா இதை கலந்துக்கோங்க. இந்த டைமில் நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா தண்ணி சேர்த்துக்கிறலாம். கிரேவியோடைய கன்சிஸ்டன்சி அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்காக தேவைப்பட்டால் தண்ணி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா கலந்ததுக்கப்புறமா கடைசியாக 1 டீஸ்பூன் அளவு நெய் சேர்த்துக்கோங்க. கடைசியாக நம்ம இதில் நெய் சேர்க்கறதுனால நல்ல வாசனை கொடுக்கும். இந்த டிஷ் முழுமையாக நீங்கள் நெய்லேயே செஞ்சது போல் இருக்கும். இப்போ இதை நல்லா கலந்ததுக்கப்புறமா மூடி போட்டு மூடிட்டு லோ ஃப்ளேம்லேயே வச்சுட்டு 15 நிமிஷத்துக்கு நல்லா வேக வச்சுக்கோங்க. இப்போ 15 நிமிஷம் ஆயிடுச்சு. நம்ம சேர்த்துருந்த எண்ணெயெல்லாம் நல்லா பிரிஞ்சு வந்திருக்கு. கிரேவியும் நல்லா வெந்திருக்கு, கொஞ்சம் திக்காகவும் ஆயிருக்கு. இந்த டைமில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற காளான்கள் சேர்க்கணும். நீங்கள் உங்களுக்கு விருப்பமான ஷேப்பில் காளான்களை கட் பண்ணிக்கிறலாம். நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இது போல் கட் பண்ணிக்கோங்க. நான் வந்து ஸ்லைஸ் பண்ணியிருக்கேன். கொஞ்சம் திக்காகவே கட் பண்ணிக்கணும், ஏன்னா காளான் வந்து நம்ம போடுற அளவை காட்டிலுமே ரொம்ப கம்மியாயிரும், சுருங்கிரும் வேகும்போது. அதனால் கொஞ்சம் பெரிய பீசஸாக கட் பண்ண பாருங்கள். நான் வந்து 1/2 கிலோ அளவுக்கு காளான் எடுத்திருக்கேன். நல்லா கழுவிட்டு இது போல் கட் பண்ணி சேர்க்கணும்.
சேர்த்துட்டு இது போல் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த டைம்லையும் உங்களுக்கு தேவைப்பட்டதுன்னா நீங்கள் தண்ணி சேர்த்துக்கிறலாம், ஏன்னா கிரேவி ரொம்ப திக்காக இருக்குது. அதனால் தண்ணி சேர்த்துட்டு நம்ம வேக வைக்கும்போது காளான் வந்து சுலபமாக வெந்துடும். ஸோ நான் இப்போ ஒரு கப் அளவு தண்ணி சேர்த்துக்கிறேன். இது 200 ml அளவு தண்ணி இருக்கும். சேர்த்துட்டு இது நல்லா கலந்துக்கோங்க. கலந்ததுக்கப்புறமா மூடி போட்டு மூடிட்டு லோ ஃப்ளேமில் வச்சு 5-10 நிமிஷம் வரைக்கும் இதை வேக வச்சுக்கோங்க. காளான் வந்து சீக்கிரமாக வேகக்கூடிய ஒரு பொருள், அதனால் இது சீக்கிரமாகவே வெந்துடும். இப்போ மூடி வச்சு மூடியாச்சு. இப்போ ஒரு 10 நிமிஷம் ஆயிடுச்சு. நம்ம சேர்த்துருந்த எண்ணெயெல்லாம் நல்லா பிரிஞ்சு வந்திருக்கு. அதே போல் காளானும் நல்லா வெந்திருக்கு. ஒரு காளான் மட்டும் எடுத்து செக் பண்ணி பாருங்கள், நல்லா வெந்திருந்ததுன்னா நீங்கள் வந்து சர்வ் பண்ணலாம். வேகலைன்னா மூடி போட்டு மூடி மறுபடிக்கும் ஒரு 5 நிமிஷம் வேக வச்சுக்கோங்க. இப்போ வந்து காளான் கிரேவி முழுமையாக தயாராகிருச்சு. இதை வந்து நீங்கள் கடைசியாக கொரியாண்டர் லீவ்ஸ், அதாவது கொத்தமல்லி இலை, இல்லைனா வந்து கசூரி மேத்திலாம் தூவி கூட சர்வ் பண்ணலாம். நான் சிம்பிளாக அப்படியே சர்வ் பண்ணி காமிக்கிறேன். வா, எவ்வளோ கலர்ஃபுல்லாக ரொம்ப ரிச்சான ஒரு டெக்ஸ்சரோட சூப்பராக நம்மளுடைய காளான் கிரேவி தயாராகிருச்சு. இதை நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். வீட்டில் இருக்க எல்லோரும் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த ரெசிபியை ட்ரை பண்ணிவிட்டு உங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்லேயும் கூட ஷேர் பண்ண மறந்துடாதீங்க. இந்த வீடியோ உங்களுக்கும் ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட நிறைய ஷேர் பண்ணுங்கள். ஸோ அவங்களும் பார்த்து பயன்பெறட்டும். இன்னொரு சூப்பரான ரெசிபியோடு நான் உங்களை சந்திக்கிறேன். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இந்தியன் ரெசிபிஸ் தமிழை சப்ஸ்கிரைப் செய்யாத நண்பர்கள், இந்த வீடியோக்கு கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பண்ண கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே இருக்க பெல் சிம்பலையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் தினம் அப்லோட் பண்ணுற புது ரெசிபிஸை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். தேங்க்யூ. பாய் பாய். Bye.